நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தளபதியோட ஃபேஸை வச்சு மார்க்கெட் பண்ணிவிடுவாங்க, பாட்டு ரிலீக்ஸ் நல்லா இருக்கனால எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்குலாம் ஒர்த்தாலாம் இல்லை, நான் ரெடி தான் அளவுக்குலாம் வந்துடலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, தளபதி வந்து இப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த லட்சம் வந்து சிஎம் ஆயிடுவார். ஸோ வந்துட்டு இதுதான் லாஸ்ட்டு படம் வேறு. ஸோ நிறைய ஆட்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வந்துட்டு நிறைய டபுள் மீனிங் இருக்குதுன்னு சொல்லி போர்லாம் தூக்கம் வந்தேன், கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக தூக்கிட்டுறோம் நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்னென்னா, சன் டிவி ப்ரமோஷன் பண்ணாது, பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் ப்ரமோஷன் பண்ண தளபதி படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு லைக்கில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண நினைக்கிறேன், சன் பிக்சர்ஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ப்ரமோஷனும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது ஆவரேஜ் தான், நான் ரெடி அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது முக்கியமாக எனக்கு கதை, எனக்கு தெரிஞ்ச கதையே இருக்காது. தளபதியோட கடைசி மூணு படம் பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லவே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான் இருக்குது. தளபதி ஃபேஸ்க்காக வேணால் வந்து பார்க்கலாம். லியோவே ஒன்றும் இல்லை, இல்லை என்னத்த நான் இங்கே போகிறது. லியோவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. திருப்பி தளபதி மட்டும்தாங்க, எப்படி வந்து எம்ஜிஆரோட ஃபேஸை வச்சு வந்து மார்க்கெட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தளபதியோட ஃபேஸ் வச்சு மார்க்கெட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து சினி ஃபீல்டில் நல்லா கொடி கட்டி பறந்துட்டார். இப்போ கண்டிப்பாக சீமா அவர் தான் அவர் அடுத்த எலெக்ஷனில். ஸோ அதான் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் தளபதி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா ட்ரீட் பண்ணுவார். அவனிடத்தான் பை பர்த் வந்து கிறிஸ்டின் அந்த கூட பார்த்தா கூட சாய்பாபா கோயிலெலாம் கட்டியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள், எங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா. நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா கொடுத்துருக்காரு, அப்புறம் பிரபுதேவ கொரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காரு. நான் ரெடி தான் அளவுக்கு ஆனால் இந்த பாட்டு வரல, பட் மொரலஸ் கேட்க நல்லாயிருக்கு, ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேட்கலாம் தாராளமாக. இல்லை, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலவெண்ட்டாக பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாட்டுருக்கு, இப்போ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்களா? அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார் தான், ஆனால் பிரச்சாரம் வந்து இந்த மாதிரி படம் மூலிமா தான் கொண்டு வருவார் கண்டிப்பாக. எப்படி பண்ணாலும் 2026 எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னார்ல, இந்த மாதிரி படம் மூலிமா தான் கொண்டு வரணும். இது கோட் ஒன் ஆச்சு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் படம் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லை, இப்போ லாஸ்ட் பாட்டு வரும்போது பிரச்சனை ஆச்சு, ராஜேஸ்வரி பிரியா அக்கா வந்தாங்க, இந்த பாட்டிலேயே பார்த்தா லைட்டாக அந்த சாயல் இருக்குது, வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவாங்க. பிரசாந்த் அவங்க டான்ஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? பிரசாந்த் சார் கம்பேக்னு நினைக்கிறேன், மேபி கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும், ஏன்னா விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதுனால ஒன்ஸ் மோர் கம்பேக்காக இருக்கலாம் பிரசாந்த் சாருக்கு. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? ஓவராலாக ஒரு 10 கண்டிப்பாக 8 தரலாம், பட் நான் ரெடி தான் அளவுக்கு இந்த பாட்டு இன்னும் கூஸ்பம்ப்ஸாக வரல. அது அஜித் பார்த்தீங்கன்னா, அதுவும் கேட்கணும், இது மங்காத்தம் இதில் செட்டர் அதே மாதிரி தான் இருக்குது, பட் அந்த மச்சு ஓப்பன் த பாட்டில் வந்துச்சு பாருங்களேன், அதுலேயும் சிறக்கு தான், இங்கே கேம்பெயினும் சிறக்கு தானே, அதில் நல்லா கொடுத்துருக்காரு இதில். பட் பரவாயில்ல, இந்த காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகும், யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு அதெல்லாம் விஜய் காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதான் ஃபஸ்ட் டைம் இல்லை மூணு பேர் சேர்ந்து பண்ணுறது, மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லாயிருக்கும்னு. பாட்டு செமையாக இருக்குது, நல்லா இருக்குது, கண்டென்ட்லாம் நல்லா இருக்குது. ஸோ அரசியலை பற்றி அந்த சம்மந்தமாக நல்லா கேட்டிருக்காங்க. பிரபு தேவா டான்ஸ்லாம் செமையாக இருந்து சூப்பர். இல்லை, இந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு, அவர் வந்து அஜித்துக்கு வந்து நல்லா போடுறாரு, விஜய்க்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். அது கோட்டு யுவன் சங்கர் ராஜா சார் அவர் வந்து செம்மையாக பண்ணி அவர்னா சொல்லவே தேவையில்லை. அது இல்லாமல் விஜய் சார் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸ், அந்த பீர் பாட்டிலாம் வச்சு தட்டின்னு ஒன்று தூக்குற மாதிரி அதெல்லாம் வேறு லெவலு. அது சாருக்கு விஜய் சாருக்கு சொல்லவே தேவையில்லை. டான்ஸ்ன்றது ஒரு பக்கம் தான், யூன் மியூசிக்னும் போது நல்லா பக்காவாக வரும்னு நினைக்கிறேன், நல்லா எதிர்பார்ப்பு எங்களுக்குலாம். இல்லை கண்டிப்பாக வந்துட்டு அவர் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான், 100% நான் நம்புகிறேன். என்னென்னா இப்போது இந்த சினிமா துறையை விட்டுட்டு நான் தனியாக வந்துடுறேன் அப்படின்ற போது எல்லா மக்களுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ முன்னாடி விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி போயிடுச்சு, அவருடைய லைஃப் அப்படி போயிடுச்சு. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன், மக்களுக்கு பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். இந்த சினி ஃபீல்டில் அவர் வாங்குறது பார்த்தா 200 கோடி சம்திங் ஏதோ வாங்குறாரு, பட் அதையும் விட்டுட்டு இப்போ வெளியே வந்து மக்கள் யோசனை பண்ணி இறங்கணும் போது எல்லாம் இப்போ யோசனை பண்ண ஒரு விஷயம் தான், மக்கள் சிந்திக்கணும். இதை சிந்திக்காத மக்கள் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, நம்ம சொல்லி திருத்த முடியாது, ஆனால் அது பண்ணும்போது காலகட்டத்தில் அவங்களா தெரியும். இல்லை, மக்கள் வந்துட்டு எதனா ஒரு விஷயம் இப்போ அரசியல்னு வரும்போது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்க, திரும்ப எதனா கொளுத்தி போடலாம் தான் பார்ப்பாங்க அந்த இடத்துல, திரும்ப எதனா கொளுத்தி போடலாம் அந்த இடத்துல. திரும்ப என்ன ஒரு இப்போ எதிர்கட்சினும் போது எதனா ஒன்று பண்ணுவானுங்க, ஆளுங்கட்சி ஒன்று பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இதுவும். மியூசிக் நல்லா இருக்குங்களா? எப்படி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, பாட்டு லைன்ஸ்லாம் லைன்ஸ் நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்த பிறகு ஜனங்களுக்கு புரியும், ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா அரசியலுக்கு இவர் வர்றது நல்லது, நல்லா செய்வார் சொல்லி பேசிக்கிறாங்க. அதான் இப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கேம்பெயின்லாம் வருது, சரக்குலாம் வருது, அதெல்லாம் எப்படி அது கட்சி தலைவருக்கு இதெல்லாம் நியாயமா? அது வரக்கூடாது தான், இருந்தாலும் அது கம்யூனிஸ்டில் அப்படியே வருது. இவர் நம்பி எப்படியோ இருக்கு நாட்டை கையில், அது ஜனங்க தான் முடிவு பண்ணும்.
மக்கள் தீர்வு மக்கள் சேர்ந்து தீர்ப்பு பண்ணார் விஜயகாந்த். அதே மாதிரி பாட்டு நல்லா தான் இருக்கு. கூட படம் வந்தது போக்கிரி நல்லா ஃபுல்லாக போச்சு. ஒரு நாள் தான் ஓட்டுறாங்க கண்மந்தல. அதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, எடுத்துட்டாங்க. அது நைட் ஷோ போட்டால் ஜனங்களை ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ அந்த நைட் ஷோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஒரே நாள் தான் போட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கு செம கூட வந்துச்சு. டிக்கெட்டே புல்லு படத்துக்கு ஃபுல்லாகிடுச்சு. வெரி மாசாக இருக்குது ப்ரோ, கோஸ் பம்பாக இருக்குது. தளபதியோட அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது? மூமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆரம்பிக்கட்டுமான்னு வருது. இப்போ அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஆரம்பிச்சா இதனால் எதுவும் எதிர்ப்பு எதுவும் வரும்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்பு கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஏன் தளபதினால ஒரு எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? அவர் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா படத்துக்குமே எதிர்ப்பு வருது ப்ரோ. எதிர்ப்பு தடையை உடைச்சி தான் ப்ரோ அவரே வெளியே வராது. இப்போதும் இந்த பாட்டில் சரக்கு கேம்பெயின்லாம் வருது, திருப்பி எதுவும் பிரச்சனை வருமா? ஏன்னா போன லியோ பாட்டுக்கு வந்துச்சு, அதுக்கு எதுவும் வருமா அந்த படத்துக்கு? கண்டிப்பாக வரும் ப்ரோ, கண்டிப்பாக வரும். அதெல்லாம் உடச்சு தான் ப்ரோ இந்த படமே வெளியே வரும். வெளியே வரும். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லாயிருக்கு ப்ரோ. இந்த பாட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு போட்டு பார்த்து? இது ஒரு இதாக இருக்குது, இன்னும் கேட்கல. ரெண்டு மூணு கேட்டால் எனக்கு இதாகிடும். நாளைக்கு நாங்களே இதில் போட்டுருவோம். படம் ரிலீஸ் ஆனால் அங்கே போட்டு பார்த்துருவோம். நல்லா தான் இருக்குது, இன்னும் நல்லா வரணும். அவர் இப்போ கூட படம் பார்த்தா விஜய் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், தெரிய படம் பார்த்தா வந்தோம். நல்லா தான் இருக்குது, அவர் பண்ண படம் நல்லா தான் இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நல்லா பண்ணணும். இந்த பாட்டிலே பார்ட்டி அப்படின்லாம் வருது, அரசியலுக்கு இப்போ பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது செய்யக்கூடாது, தப்பு. இப்போ வசந்தா வாசகம் பார்த்த பாட்டு வந்தோம், விஜய் பண்ணணும். ரெண்டாவது படம் நல்லா பாட்டுருந்தோம், நல்லா. அப்போ என்ன அடிச்சிருக்கார்? அரசியல் வேணாம் அவருக்கு, வேணான்றேன் அவருக்கு. அதான் இருந்தாலே போதும். நல்லா நல்லா ஒரு மார்க்கெட்டு, அவர் நல்ல ஒரு டேர்க்கெட்டு. அரசியலே வேணான்றேன். எதனால் வேணான்றீங்க? வேணான்றேன். என்ன காரணம்? ஒரு நடிகர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் நடிகர் இருந்தார். 70 வயசுல இருக்கப்போ தான் ஹீரோ ஆனார். அதுக்கப்புறம் தான் ஒரு கதை ஒரு இது ஆளை செக் பண்ணார். அதுக்கு சொல்ல வரேன், இவருக்கு நான் இவர் கல்யாணம் ஆகிடுச்சு, சின்ன பிள்ளை கல்யாணம் ஆச்சு, ஓகே. அது தப்பாக சொல்லணும்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறிட்டு அப்புறம் வந்துடும். அரசியல் பக்குவம் இல்லைன்றீங்களா? பக்குவம் இருக்குது. அவங்க அப்பா பக்குவம் வச்சிருப்பார். அப்பா சந்தேஷர் அப்பா பக்கம் கொடுத்துருப்பார். இருந்தாலும் கொஞ்சம் புது மனிதனாக இருக்கும் நம்மளாம் தெளிவாகணும்ல. இப்போ நம்ம வயசு கம்மி, நம்ம தெளிவாகணும். வேற ஒன்று. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.